ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் ஜுவல்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல், பேசிக் மெட்டீரியல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுபிக்ஸா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ்லாம் அப்டேட்டாக இருப்பீங்க. நம்ம வந்து இப்போ வந்து மெட்டீரியல் ரா மெட்டீரியல் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். போக போக வர வீடியோஸ்லலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நெக்லஸ், இயர்ரிங்ஸ், கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டு ஜுவல்ஸ் செய்ய வந்து நம்மளுக்கு சில்க் த்ரெட்டு தாங்க தேவை. சில்க் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் நிறையா வெரைட்டியில் கிடைக்குங்க. உங்களுக்கு எது மார்க்கெட்டில் அவைலபிளோ உங்களோட விருப்பம் அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பேங்கிள்ஸுங்க, பேங்கிள்ஸும் பேஸ் வந்து கிடைக்கும் கடையில் உங்களுக்கு தனியாக. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தாங்க, இது பிளாஸ்டிக் வித் வேறு மெட்டீரியல் கலந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு வெரைட்டி காட்டியிருக்கேங்க. இது வந்து சன்பால் இயர்ரிங்ஸோட பேஸுங்க. அப்புறம் இது ஜம்கா பேஸ் வந்து பெருசு. அப்புறம் இது வந்து சின்னது, இது நிறையா சைஸில் கிடைக்கும். இது வந்து நெக்லஸ் பெண்டன்ட் மேக்கிங் பண்ணுறதோட பேஸுங்க, ரிங் அது. அப்புறம் இது வந்து பால் செயின்ங்க. பால் செயின் வந்து மீட்ரு கணக்காக தருவாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின்ஸுங்க. இது ரெட் அண்ட் ஒயிட் கலர் பர்ல் மாதிரி இருக்கும். இது வந்து மீட்ரு கணக்காக அந்த மாதிரி கிடைக்கும். ஒவ்வொரு கடையில் டிஃபர் ஆகும் ரேட்டும். அதுவும் எனக்கு கரெக்டாக ரேட் தெரியல, அதனால் சொல்லலைங்க நான். அப்புறம் இது வந்து ஊக்ஸுங்க. இது வந்து ஜம்காவோட மேலே நம்ம ஜம்கா மேக் பண்ணும்போது இந்த ஊக்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இது வந்து சமோசா. இது வந்து ஒரு மாதிரி மெட்டல் கலர் மாதிரி தான் இருக்கும். இது கிராம் கணக்காக தருவாங்க. ஒவ்வொரு கடையில் வந்து ஒரு பீஸ் இவ்வளோன்ட்டு தருவாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லிங்க. அப்புறம் வந்து இது வந்து கியர் ஒயர். நெக்லஸ் செய்யும்போது நம்ம வந்து கியர் ஒயர் யூஸ் பண்ணிக்குவோம். இதில் பண்ணுறதுனால ரொம்பவும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கியர் லாக். இது வந்து கடுகு மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும். இது பேக்கெட் அந்த மாதிரி இதில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இது கண்டிப்பாக போட்டால் தான் டைட்டாக நீ வந்து நம்மளோட ஜுவல்ஸ் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா கோல்டன் பீட்ஸுங்க. இது வந்து ஸ்டோன் கோல்டன் பீட்ஸ். இது மல்டி கலர் பீட்ஸுங்க. நெக்லஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீட்ஸ் நம்ம. அப்புறம் இது வந்து பைப்ஸுங்க. நெக்லஸ் மேக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கோல்டன் பைப்ஸ் இது. இதுவும் நிறையா ஷேப்பில் இருக்குங்க. ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே வந்துட்டு மேலே கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி கிடைக்கும். இது பீஸ் கணக்காக கிடைக்கும், அதே மாதிரி கிராம் கணக்காக கிடைக்கும். ஒவ்வொரு ஊர் பொறுத்து, கடைகள் பொறுத்து வேரியேஷன் ஆகும். இதெல்லாம் ஸ்டோன்ஸுங்க, குட்டி ஸ்டோன்ஸ், பெரிய ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் குந்தன் இருக்குது. அப்புறம் வந்து இது மெட்டல் ரிங்குங்க. இது வந்து பெண்டன்ட் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. இது உட்டன் ரிங்கு. இதுவும் பெண்டன்ட்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது ஸ்டார் இதுங்க. ஸ்டார் சக்கரின்னு சொல்லுவோம் இது பேர். அப்புறம் இது வந்து உட்டன் பீட்ஸ். நெக்லஸ்லாம் மேக் பண்ணும்போது இது பண்ணுறது. இது வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல மெட்டீரியலில் இருக்கும். இது வந்து ஹேங்கிங்ஸ் ஒயிட் கலருங்க. இதெல்லாம் வந்து கிராம் கணக்காக, அதே தாங்க கிராம் கணக்காக கிடைக்கும் அந்த மாதிரி. இது வந்து ரிங் டைப் இயரிங் செய்வோம் இல்லைங்க, அதோட பேஸுங்க. இது வந்து மீடியம் சைஸில் எடுத்துருக்கோம். அப்புறம் இதுவும் ஹேங்கிங்ஸ் தாங்க. இது வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலரில் கொஞ்சம் பெரிய சைஸ், பிக் சைஸ் மாதிரி இதுங்க. இது வந்து ஒயிட் கலர் பர்லுங்க. இதெல்லாம் நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து மைல்டு கோல்டு இது கலரில் வந்து பீட்ஸ் தாங்க. இது வந்து இயர்ரிங் செய்யும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து பால் செயின்ங்க. பால் செயினும் மீட்ரு கணக்காக கிடைக்கும், ஒவ்வொரு கடையில் டிஃபர் ஆகும். அதுலேயும் பால் செயின்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குங்க.
அப்புறம் அதெல்லாம் கேப்புங்க, ஃப்ளவர் கேப் எல்லாம் நிறைய ஷேப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் நம்ம வந்து இயரிங் மேக் பண்ணும்போது அதை மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான கேப், ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் இருக்குங்க. அப்புறம் இது வந்து ரொம்பவுமே இது நல்ல மெட்டீரியலில் கிடச்சது, இது வந்து ரொம்பவும் ரேட் அதிகம், அது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் அந்த இது. அப்புறம் இது கேப் தாங்க, இது ஸ்மால் கேப், குட்டி இயரிங்கு அதெல்லாம் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து ஐபின், கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும் சில்வர் கலர்லேயும் கிடைக்கும். ஜம்ப் ரிங் இது, இதுவும் கோல்டன் கலர் அண்டு சில்வர் கலரில், சைஸ் கொஞ்சம் பெருசாக சின்னதாக கிடைக்கும். அப்புறம் இது ஸ்டட்டும், ஸ்டட்டு அதோட பேஸுங்க, இயர்ரிங்கோட பேஸு. இது வந்து நெக்லஸ் செய்யும் போது இது பண்ணுறதுக்கான ஹூக்ஸு, அதோட செயின்ஸு. இது ஒரு வகையான ஃப்ளவர் கேப்புங்க, ஒயிட் கலர் குட்டி குட்டி ஸ்டோன் அது. அப்புறம் ஒரு நீடில், இது வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் பேப்பர் மாதிரி இருக்கும், இது ஒரு பேப்பர் டார்க்காக இருக்கும். இது வந்து நம்ம இயர்ரிங் செய்யும்போது யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து ஹேங்கிங்ஸ் கோல்டன் கலர், இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோனுங்க, இயர்ரிங் செய்யும்போது யூஸ் பண்ணுறது. அது வந்து ஒயிட் கலர் பர்ல், அது வந்து அப்படியே ஒரு பேக்கெட்டாக மொத்தமாக கிடைக்கும், கலர் கலராகவும் இருக்காது, அது வந்து இயர்ரிங் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முகப்பு நெக்லஸ் அந்த மாதிரி செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. இது மெட்டீரியல் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குங்க, கோல்டு கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்க. அப்புறம் வந்து இது ரோப்புங்க, நெக்லஸோட ரோப்பு, நெக்லஸ் செய்யும்போது இதை வந்து நம்ம ரோப் டிசைன் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிசருங்க, சிசர் ஒரு கட்டர், ஒரு குட்டி கட்டிங் பிளேயர், இது வந்து வேறு மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் குட்டியாக, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதே மாதிரி செயின்லாம் பால் செயின்லாம் கட் பண்ணுறதுக்கு சிசரும் இன்னும் வேறு மாதிரி இருக்காது, இப்போ வந்து அவைலபிள் இல்லைங்க ஊரில் இருக்கு, அதனால் இந்த குட்டி கட்டிங் பிளேயர் எடுத்து வச்சுருக்கேன், இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூங்க, இவ்வளோதான், இன்னும் நிறையா இருக்குது, இப்போ வந்து நம்ம பேசிக் தான் பார்த்துருக்கோம். நூடுல்ஸ் மட்டும் செய்ய இவ்வளோ தேவையான தேவையில்லைங்க, அதே மாதிரி நெக்லஸ்க்கு இயர்ரிங்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு மட்டும் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதாங்க, இது வந்து பேசிக் தான், இன்னும் நிறைய நிறைய இதில் பார்க்க பார்க்க இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுபிக்ஸா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச், பாய், டேக் கேர்.